வணக்கம் நண்பர்களே, நிலவேவா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அயோத்தி ஸ்ரீராமரின் குலதெய்வம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதராமே எப்படி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயோத்தி ராமரின் மூல அச்சவதாரம் என்று போற்றப்படுவது ஸ்ரீரங்கநாதரின் திருவடிவம். திருமால் மண்ணுலகுக்கு வரும் முன்னரே தமது சயன வடிவத்தை முதன் முதலாக ஸ்ரீராமரின் முன்னோருக்கு அளித்து அருள்பாலித்தார் என்கிறது புராணம். அதையே ஸ்ரீராமர் குலதெய்வமாக போற்றி வழிபட்டார் என்கிறது இராமாயணம். திருமாலை வேண்டி பிரம்மா தவமிருந்து இந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை பெற்றாராம். பிறகு சூரியனாலும் தேவர்களாலும் சத்தியலோகத்தில் ஆராதிக்கப்பட்டு வந்தார் ஸ்ரீரங்கநாதர். பிறகு பிரம்மாவின் மகன் மரிசி, மரிசியின் மகன் கஷ்யபர், கஷ்யபரின் மகன் விவஸ்வான் ஆகியோரும் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தனர். அவ்வேளையில் இராவணனின் கொடுமைகளால் துன்புற்ற தேவர்கள் ஸ்ரீமன் நாராயணனிடம் வேண்டுகோள் வைக்க அவர்களை காக்க மண்ணுலகில் ஸ்ரீராமராக அவதாரம் எடுக்க விரும்பினார் விஷ்ணு. அதன்படி வைகுண்டத்தின் பத்மபீட பகுதியை அயோத்தியாக்கி விவஸ்வான் மகன் மனுவிடம் அளித்தார். அவரும் அதை மண்ணுலகில் சரயு நதிக்கரையில் வைத்து கோசல நாட்டை உருவாக்கினார். அயோத்தியின் காவல் தெய்வமாகவும் இஷ்வாகு குலத்தவர்களின் குலதெய்வமாகவும் இருக்க மனுவால் சத்தியலோகத்திலிருந்து அயோத்திக்கு ஸ்ரீரங்கநாதரின் சிலாரூபம் கொண்டு வரப்பட்டது. அது ராமரின் 67 குல முன்னோர்களால் வணங்கப்பட்டது. குறிப்பிடத்தக்கதாகும், ஸ்ரீராமர் இராவண சம்ஹாரம் முடிந்த பிறகு வெற்றிக்கு உதவிய எல்லோருக்கும் அயோத்தியில் பரிசளித்தார். அப்பொழுது விபீஷண ஆழ்வாரின் முறை வந்தது. அயோத்தியில் இருக்கும் ஸ்ரீராமரால் இந்த பரதகண்டமே உயர்வு கொள்ள இருக்கிறது என்று கூறினார். அதே போல இந்த தர்மாத்மா இலங்கையிலும் எழுந்தறினார். அங்கு சுபிட்சமும் தர்மமும் ஓங்கும் என்று எண்ணி ஸ்ரீராமரை வணங்கினார். அதை புரிந்து கொண்ட கருணை வள்ளல் சிரித்தபடியே, நான் வேறல்ல, என் மூல அச்சாவதாரமான இந்த ஸ்ரீரங்கநாதர் வேறல்ல என்று கூறி ஆசீர்வதித்து தன் குலதெய்வமான அந்த மூர்த்தத்தை பரிசளித்தாராம் ராமர். அதை விபீஷணனான் இலங்கைக்கு எடுத்து செல்லும் வழியில் தர்மவர்மா என்னும் சோழ மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்க மூர்த்தத்தை காவிரி நதியில் கரையில் இலங்கையை நோக்கி அருள் தரும் முகமாக பிரதிஷ்டை செய்ததாக ரங்க மகாத்மியம் கூறும். விநாயகர் அருள் விளையாடலால் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளினார் என்ற தகவலும் உண்டு. இதில் குறிப்பிடத்தக்கது, பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் 108 வைணவ தலங்களில் முதன்மையானது. கோயில் என்று வைணவர்கள் குறிப்பிட்டால் அது ஸ்ரீரங்கம் ஆலயத்தையே குறிக்கும். ஆழ்வார்கள் 11 பேராலும் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற ஸ்ரீரங்கம் ஆலயம் உலகின் 2வது பெரிய கோயில் எனப்படுகிறது. இதன் பரப்பளவு சுமார் 156 ஏக்கர் ஆகும். இதுவே ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் எப்படி அயோத்தி ராமருக்கு குலதெய்வமானார் என்பதற்கான கதையாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.